வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 21/10/2023 ஐப்பசி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 7:41 பிறகு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி, அது வரைக்கும் சப்தமி திதி இருக்கு. இந்த இரண்டு திதியுமே பார்த்தீங்கன்னா சப்தமி அப்படிங்கிறது சப்தகன்னிகள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் அஷ்டமி அப்படிங்கிறது பைரவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு. இந்த நாளில் 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு காகிதத்தில் எழுதி உங்கள் வீட்டு பூஜையில் வைங்க. பணம் சேர்வதை நிச்சயமாக உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் விரத முறைகளும் தாந்திரிக முறைகளும் நமக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறேன். அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நம்ம சேனல் சார்பாக புரட்டாசி மாத மகாலய அமாவாசை முதல் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திற்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உணவளித்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்களும் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ மேலே டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு ஒரு காகிதத்தை எடுத்து 27 முறை எழுதணும். பச்சை நிற பேனாவால் தான் எழுதணும், வெள்ளை நிற காகிதத்தில் தான் எழுதணும். எழுதி நீங்கள் சுருட்டிக்கணும், மடிக்கக்கூடாது. சுருட்டி அதை வந்து ஒரு மஞ்சள் நூல் அல்லது ஒரு பச்சை நூலில் வெள்ளை நூலில் நூல் எந்த கலராக இருந்தாலும் ஓகே கட்டிட்டு கொண்டுட்டு போய் வாராய தேவிபாதத்தில், இல்லை அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த சாமியோட பாதத்தில், இல்லை மகாலட்சுமி தாயரோட ஃபோட்டோ இருந்தாலும் அந்த சாமியோட பாதத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு பணம் சேரணும், பண ரீதியான பிரச்சனையிலேருந்து விடுபடணும், கொடுத்த பணம் எனக்கு திரும்பி வரணும், நான் நகை அடமான வச்சுருக்கேன் மீட்கணும், உங்களுக்கு இது மாதிரி பணம் சார்ந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரணும்னு சொல்லி இந்த வார்த்தையை 27 முறை எழுதி நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் நினச்ச விஷயம் நடந்த பிறகு அதை எடுத்து ஓடும் நீரில் போட்டுருங்க. இல்லை அது கூட ஒரு பிரியாணி இலையை வச்சு ரெண்டு கற்பூரத்தை வச்சு எரிச்சிடணும். சும்மா அப்படியே எரிக்கக்கூடாது, ஒரு பிரியாணி இலையும் ரெண்டு கற்பூரமும் வச்சு எரிச்சிடணும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இல்லைங்களா. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே ஆனால் செய்யணும். நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். இப்போ சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவி நிரல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.